மதுரையில் பால் உற்பத்தியாளர்கள் அறிவித்திருந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தங்கதுரை. வணக்கம் தங்கதுரை, விவரங்கள் என்ன? மதுரையில் ஆவின் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் இன்று முதல் பால் நிறுத்த போராட்டம் என்பது அறிவிக்கப்பட்டு காலையில் தொடங்கி நடைபெற்று வந்தது. குறிப்பாக அவர்களின் கோரிக்கை என்னவென்று பார்க்கும் பொழுது 7 ரூபாய், அதாவது கொள்முதல் விலையில் 7 ரூபாய் பாலுக்கு உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். இது தொடர்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அணிச்சேகருடனான பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கான தீர்வு எட்டப்படாத காரணத்தால் அவர்கள் போராட்டத்தை அறிவித்து இன்றைய தினம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் இதுகுறித்து நாம் மேலாளர், அதாவது ஆவின் மேலாளர், பால் உற்பத்தியாளர்கள் தடை காரணமாக எந்தவிதம் பிரச்சனையும் இல்லை, பால் சுமூகமாக அனைவருக்கும் சென்று சேரும் என்று தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பால் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை வாபஸ் பெற்றுள்ளதாக தற்போது அறிவித்துள்ளனர். இதுக்கான காரணம் குறித்து அவரிடம் கேட்கும் பொழுது, அதாவது இன்றைய தினம் அறிவிக்கப்பட்ட பால் அதாவது நிறுத்த போராட்டம் என்பது பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு அது விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும், அதே போல இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வுகள் எட்டப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இன்று மாலை முதல் வழக்கம் போல பால் பெறப்பட்டு தங்கு தடையின்றி ஆவினுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். பால் விலை உயர்வு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகப்படாத பட்சத்தில் வருகின்ற மார்ச் 17 என்று மாநில அளவிலான போராட்டத்தில் சங்கங்கள் நடத்த உள்ளன, அதில் கலந்து கொள்ள இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மேலும் சில கோரிக்கைகளையும் அவர்கள் மதுரை ஆவினுக்கு முன்வைத்துள்ளார்கள். குறிப்பாக பார்க்கும் பொழுது பொது மேலாளர் மற்றும் ஆய்வாளர் மாதாந்திர குறை தீர்ப்பு கூட்டத்தை நடத்த வேண்டும், அதே போல பால் வரத்து குறைவாக உள்ள காலங்களில் பால் உற்பத்தியாளர்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், அதிக அளவில் பால் அனுப்பும் போது அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், பால் விலையை 3 ரூபாய் உயர்த்தும் பட்சத்தில் மாவட்டத்தில் வழங்கக்கூடிய பாலுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் இது குறித்து பால்வளத்துறை அமைச்சருடனும் ஆணையருடனும் ஒரு கலந்தாலோசனை நடத்துவதற்கான நேர ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். சுபா,